இது ஒரு ஏன்ஷியன் மெத்தட் இந்த மாதிரி வலை மாதிரி வச்சு அடியில் இறக்கி பிடிக்கிறது மாதிரி நான் இறக்கி அதில் கொஞ்சம் சா ரைஸ் கொஞ்சம் ரைஸும் ப்ரெட்டும் போட்டேன் ப்ரெட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அதில் வந்து மேலே தூக்குனேன் அப்போ வந்து விரால் ப்ளஸ் ஐரமீன் ஒன்று மாட்டுச்சு இந்த மாதிரி மே நான் பிடிச்சதில் ரெண்டு மாட்டுச்சு அதில் வந்து நாலு விரால் குஞ்சுங்க மாட்டுச்சு அந்த விராலை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ வந்து அதாவது லோஜ் ஃபீஸை பற்றி நான் ரிவியூ பண்ணிட்டேன் அது கூட ஒரு செத்து போன டேங்க் கிளீனர் ஃபியூ ஹவர்ஸ் தான் கிடச்சிச்சு அடியில் கிடந்தது இந்த பாருங்க விரால் மீன் இவங்கெல்லாம் நே அவங்க ஒவ்வொருத்தவங்க பிடிச்சிட்டு போனாங்க அவங்க வந்து பிடிச்சிட்டு போனதும் இதை வந்து பார்த்தேன் என்னென்ன பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு ஒரு ரெண்டு கிலோ மதிப்புள்ள ஒரு கேட் ஃபிஷ் அவங்க டின்னருக்காக ரெடி பண்ணி போகிறாங்க அதுக்கப்புறம் இது வந்து விரால் இப்போ விரால் பற்றி சொல்கிறேன் விரால் ஃபிஷ் வந்து கிளாஸ் டேங்கில் வளர்க்கவே முடியாது அதாவது நீங்கள் ஒரு சிமெண்ட் டேங்க்கில் போட்டு வளர்க்கலாம் விரால் குட்டியை வேணால் கிளாஸ் டேங்க்கில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் பெரிய விரால் எல்லாமே என்ன பண்ணணும் சிமெண்ட் டேங்க்கில் மட்டும்தான் வச்சு வளர்க்க முடியும் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து கிளாஸ் டேங்க்காக உடச்சிரும் அப்புறம் ஹைட்டாக ஜம்ப் பண்ணும் அப்புறம் வந்து கையில் தொடுறதுக்கு இருக்கும் இதை வந்து இதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணி வளர்க்குறதா இருந்தால் இது தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் கிளாஸ் டேங்கை வந்து உடச்சிரும் கண்டிப்பாக இது வந்து நைட் டைமில் ஹைட்டாக ஜம்ப் பண்ணணும் அப்புறம் பகலில் இப்போ பகலில் வந்து மோஸ்ட்லி வந்து அடியில் தான் இருக்கும் ஆக்ஸிஜன் வேணும்னா மேலே வரும் இதுக்கு வந்து மோட்டர் தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கை ஈஸியாக பிரேக் பண்ணிடுமா ரொம்ப ஹார்டான ஃபிஷ்ஷு அதனால் இது வந்து நம்ம இதில் வளர்க்கவே முடியாது பட் இதோடய ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ் மாதிரி இது மூறுக்கிக்கிட்டு ப்ரீட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் நேட்டிவ் ஃபிஷ் பற்றி நம்ம இது ரிவியூ பண்ணுவோம் அதாவது இது வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே தராங்க இப்போது அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ் எல்லாமே இது வந்து எப்படி தராங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் உள்ள குஞ்சி விரால் குஞ்சி வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு தராங்கன்னு ஸோ எனக்கு இது மெசேஜ் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு என்னன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இதோடய ஏற்கனவே ஒரு வீடியோ நான் பிடிச்சிருந்தேன் இந்த வீணை லிங்க் கொடுக்குறேன் அப்புறமேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க கஷ்டம் இது வந்து நம்ம சிமெண்ட் டேங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் தரும் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மீனை நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோடைய பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா குழி வெட்டுறது இல்லைன்னா நீங்கள் சிமெண்ட் டேங்கில் கூட வளர்க்கலாம் அது வந்து மொத்தமாக எவ்வளோ செலவாகும்னா மொத்தமாக ஃபுட்டுலேருந்து எல்லாமே செலவு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ 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 ஃபிஃப்டி வரைக்கும் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு கேஜி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கொடுக்கலாம் அவங்க விற்கிறது ஐநூறுரூவான்னு விற்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து லாபம் கண்டிப்பாக வரும் முன்னு முப்பது ரூபா அதாவது தேர்ட்டி தௌசண்ட் செலவு பண்ணி ஒரு டொன் டூ லேக்ஸ்லேருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இதோடைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலான்னு சொல்கிறாங்க அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸில் கிடைக்குதான்னு அப்படி இல்லைன்னா உங்கள் நியர்பை பா பாண்டுலேயோ இல்லை ரிவர்லையோ நீங்கள் இந்த மீனை பிடிச்சி வளர்க்கலாம் இதோடைய பேபிஸ் வந்து அதாவது இந்த மீனுடைய பேபிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு மௌலி மாதிரி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது வந்து ஒரு ஐம்பதுலேருந்து நூறு குட்டி வரைக்கும் பர்த் கொடுக்கும் அதாவது நம்ம கையளவு ஒரு ஜான் ஒரு ஜான்க்கு மேல இருக்கும் ஒன்றரை ஜான் மேல அந்த மீன் வளரணும் அப்போ தான் அது ப்ரீடிங்க்கு இதாகும் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து ஆக்சிஜன் மோ எல்லாம் தேவையில்ல இல்லை பட் நீங்கள் டூ ஒரு டாப் ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா எனக்கு என் சஜஷன் படி நீங்கள் ஒரு டாப் ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா தண்ணி வந்து சர்க்குலேட்டில் இருந்தால் தான் ரொம்ப சீக்கிரமாக அழுக்காக்கிடும் இந்த மீன் நான் நாலு மீனை மட்டும் இந்த டப்பாவில் கொஞ்ச நேரம் தான் பிடிச்சி வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் நான் பிடிச்சி மீனை முட்டை கையில் எடுத்து போட்டேன் அதுக்கே இது வந்து என்னாச்சுன்னா ரொம்ப அழுக்கு பண்ணிடுச்சு கொஞ்ச நேரம் தான் வச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதோடைய ரெக்கை எல்லாமே எக்ஸாமின் பண்ணி என்ன ப்ரீடுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அழுக்காக்கிடுச்சு அதுலேயே அதுலேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு டாப் ஃபில்டரில் தான் சூட் ஆகும்னு இதோட பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ்டான இலையை மட்டும் தான் சாப்பிடுது இதை பற்றி மேலே அப்டேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அங்கே கீப் வாட்சிங்